ஹலோ வணக்கம். நம்முடைய மதுராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, சுவையான ரோட்டுக்கடை கல்மீன் வறுவலை பற்றி பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை கல்மீன் வறுவல் இந்த சேலம் மாவட்டம், ஆத்தூர், தருமபுரி இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப சிறப்பாக விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கவே நாக்கள் எச்சுறக்கூடிய லெவலில் இந்த ரோட்டுக்கடை கல்மீன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மீன் எப்படின்னாக்கா, சின்ன லெவலில் ஒரு பீஸ் மீன்லாம் நிறையா வாங்கிக்கணும். இந்த பீஸ் மீன்கள் காட்டிகிட்டு இருக்காங்க. பீஸ் மீன்களை சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து அதனுடைய தலையை விட்டுட்டு மீதி உடம்பு பகுதியில் போகிற கீத்து போட்டணும். அதை கட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா, அந்த கட் பண்ண இடத்துல நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய மீன் வறுவல் மசாலாக்குது இல்லைங்க, அந்த மீன் வறுவல் மசாலாவையை நல்லா கலக்கி முதல்ல ஊற வைக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா கெட்டியான முறையில் ஊற வைக்கணும். இந்த மீன் மசாலாவிலே சில மசாலாவில் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துருக்கும், அல்லது கலக்காத மசாலாவாக இருந்தால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கோங்க. ஊற வச்ச மீனில் கல்லில் எடுத்து போடும்போது அங்கே பாருங்கள் சில்லி சாஸ் காட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுனாக்கா, முதல்ல இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கரம் மசாலா, மிளகாத்தூள் ஆகியவற்றை நல்லா கெட்டியாக கொஞ்சமாக உங்கள் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா கெட்டியான முறையில் சாஸ் கலந்து வச்சுக்கணும். இதை வந்து பாருங்கள், இப்போ சாஸ் போட்டுக்கிட்டுக்கிறாங்க, ஒவ்வொரு மீனுக்கும் சாஸ் போட்டுக்கிட்டுக்கிறாங்க. பாருங்கள், இந்த தோசைகளில் கல்லில் கல் மீனில் போட்டதை ஒவ்வொரு மீனுக்கும் மேலே சாஸ் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்ல முறையில் வேக வைக்கிறாங்க. நல்லா கல் சூடேறினதுக்கப்புறம் அப்பப்போ நம்ம தீயாத வகையில் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சாஸ் தடவி போட்டுக்கணும். இது சொல்லும் போதே நாக்கில் எச்சு விடுது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பகுதியில் தான் சிறப்பாக அதிகமாக விற்பனை ஆகின்றது இந்த ரோட்டுக்கடை கல்மீன் வருவது தான். இந்த சாஸ் தடவி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டானது கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்மீன் சிறப்பான கடை எங்கே இருக்குதுனாக்கா, சேலம் மாவட்டம், சின்னப்பம்பட்டி, அதாவது தாரமங்கலம் டு ஈரோடு வழியில், சின்னப்பம்பட்டி வழியில், இளம்பள்ள பிரிவு ரோடுக்கு ஆப்போசிட்டு மூலக்கடைங்கிற இடத்துல விநாயகா கல்மீன் கடைங்கிற பேரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கடையில் நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த மீனோட விலை வந்து 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் மீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்களும் இந்த பகுதியில் வர்ற மாதிரி இருந்தால் வந்து இந்த கடையில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி சுவைச்சு ரசித்து பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. கல்மீன் சுவையான மீன் எடுத்து வச்சுக்கிட்டுருக்குறாங்க, அதுக்கு ஆனியன் சேர்த்துக்கிறாங்க. ஆனியனுக்கு சில பேர் வந்து எலுமிச்சை சார் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், உணவு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கல்மீன் உறவுல பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பார்த்துக்கிட்டே இருங்க. Thank you.